வாங்கினதான் வாங்கவும் விற்கவும் மாட்டு சந்தைகள் பற்றிய அனைத்து தகவலுக்கும் நம்ம ஒரு மாட்டுக்காரன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பனா நாங்க ரெகுலரா போற வீடியோ உங்களுக்கு வந்தடையும். வரீங்களா? எந்த ஊருங்க ஐயா? திருப்பதி. திருப்பத்தூர்ல வந்துருக்கீங்களா? காரியமானத்துக்கு வாங்கிட்டு வந்துருக்கீங்களா? என்ன பண்றது வரோம் பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் தான் வரோம் தொழில் வியாபாரம் கொஞ்சம் தள்ளுதான் இந்த மாதிரி நீங்க கூட வந்த மாடா எல்லாம் ஒரு கார வராங்க அதனால கொஞ்சம் வியாபாரம் இந்த மாடு நீங்க கூட வந்தானா ஆமாங்க இது கரவ மாடுங்களா இல்ல சன மாடுங்க இது எவ்வளவு சொல்றீங்க நாங்க 45 சொல்லுங்க எவ்வளவு கேக்குறாங்க எல்லாம் உள்ள கேக்குறாங்க கட்டுப்படி ஆகலீங்க இல்லீங்க சரி சரி 44 நாளாயிருந்து வாங்குது இது எத்தனை தீத்துங்க நாங்க மூணாவது தண்ணி பண்ணா எல்லாம் குடிச்
தான் குடிக்குதுங்க. நல்ல மாடல வாட்சாட்டமா தான் இருக்கு போட்டுறோம். அந்த மாதிரி எவ்வளவு சொல்றீங்க? ரெண்டாவது இருக்குது. அது அது தலச்சா. தலச்சங்க அது எவ்வளவு சொல்றீங்க? என்னங்க? அது ரேட் எவ்வளவு சொல்றீங்க? அது 50000 சொன்னாங்க. எவ்வளவு கேக்குறாங்க? 45 ஜுட்டு கேக்குறாங்க. 40 ரூபாய் பக்கமா கேக்குறாங்க. அது நல்ல மாடல நல்ல பொருத்தமான மாடு தான். ஆமா நாலே பல். அது நல்லா இருக்கு மாட்டருங்க. அது வேற அது வேற இருக்கு. சரி ஏங்க ஐயா இப்ப திருப்பத்தூர் லைன்ல வேற என்ன சந்தை ஃபேமஸ்? என்னங்க ஐயா? திருப்பூர் லைன்ல வேற என்ன சந்தை ஃபேமஸ்? எல்லா சந்தையும் இருக்குது. சரிங்க கொஞ்சம் மாடு நல்லா விக்கணும் வரோம். காரியமானத்துக்கு. ஆமா. ஊர் லைன் ஏதோ நல்ல சந்தை சொல்லுங்க பார்க்கலாம். மட்டரப்பள்ளி இருக்குது இன்னைக்கு. மட்டரப்பள்ளி. ஆமா. அது ஓரளவுக்கு பெரிய சந்தைங்களா? அது பெரிய சந்தை தான். அது எதுக்கு பக்கமா இருக்கு? அந்த ஊருக்கு பக்கமா? இங்க திருப்பத்தூர்ல இருந்து ஒரு 4 கி 5 கி.மீ வரும். 5 கி.மீ பக்கமா இருக்கு. சரிங்க ஐயா. சரி ரொம்ப நன்றி ஐயா. ஓகே சார். சார் சரிங்க மாடு வாங்கறதுக்கு வந்திருக்கீங்களா? எவ்வளவு சொல்றாருங்க? அவர் 15 சொல்றாரு. இந்த கன்னுக்குட்டியா? ஆமா. நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? நாங்க 11 கேக்குறோம். 11 கேக்குறீங்களா? நீங்க வளப்பு கேக்குறீங்களா? ஆமா வளப்பு கேக்குறேன். சரி சரி நான் கடைசி எவ்வளவு சொல்றாரு ஃபைனலா? அவர் 14 கொடுன்றாருண்ணா. 14 ஆ? இப்ப ரேட் படி கண்டி சொல்றதால துண்டு போட்டீங்க. ஆமா நான் பஞ்சிடம். துண்டு போட்டா என்ன காரணம்? அது யாருக்கும் தெரிய கூடாது நாங்க பண்றதுன்னா. ஆ ரகசியமா இது. ஆமா. அதான் துண்டு போட்டு யாரும் பண்ற மாதிரி. ஆமா. சரி 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 14 ரூபாய் சொல்றாருங்களா? சரி சரி இப்போ ஓரளவுக்கு படிச்சு வாங்கிடுவீங்க? ஆ வாங்கிடுவோம். சரிண்ணா ஏன் நீங்க வாங்கி வளர்ப்பு வாங்குறீங்களா? நீங்களே வியாபாரம் கை மாத்துறாரு. அப்படி கை மாத்தது அப்படி வாங்கி நீங்க ஒரு வியாபாரம் சரி சரிங்க. என்னோட பேர் திருமால். நீங்க மாட்டே வரீங்களா? எந்த ஊர்னா? காரியமங்கலம் சந்தைக்கு வந்திருக்கீங்க. இந்த மாடு நீங்க கொண்டாந்து தானா? சொல்றேன்
25000 சொல்றீங்களா? ஃபைல்ல எவ்வளவு விட்டுறலாம்? ஃபைல்ல எவ்வளவு தான் கொடுப்பேன்? 23 22 வந்து 20 இல்ல 20000 குடுறா. 22 23 வந்து விட்டுறேன். 22 23 தான் விட்டுறாங்க. 7 லிட்டர் பால் வருது. 20000க்கு வாங்கலாம் நான். ஃபைல்ல 20000க்கு வாங்கலாம். ஆமாங்க. நீங்க வாங்கி அப்படியே கை மாத்தறதனா? ஆமா ஆமா கை மாத்தறேன். போய் விட்டு கேக்குறீங்க. ஆமா இவருக்கு தம்பியோட கேக்குறேன். ஓஹோ அவர் எவ்வளவு சொல்றாரு? அவர் 25000 சொல்றாருங்க. நீங்க எவ்வளவு கேக்குறீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 20000க்கு கேட்டாங்க. 20000க்கு கேட்டா ஏதோ நீ வாங்குனதா ஒரு 1000 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது நம்ம கையில இல்லைங்க. எல்லா விதியும் செயல். ஆனா ஆண்டவன் கையில தான் இருக்குது. ஆமா நீங்க வாங்குற தைரியம் விக்கிறது அதிர்ஷ்டம். அது நம்ம கையில தான் இருக்குது. வேற எந்த சந்தைக்கு போறீங்க? வேறீங்களா? எங்க செவ்வாய்க்கிழமை வந்து பாத்தீங்கன்னா காரிமங்கலம், புதன்கிழமை உரப்போம், வியாழக்கிழமை பாப்பாரப்பட்டி, வெள்ளிக்கிழமை ஊத்தங்கரை, சனிக்கிழமை வாணியம்பாடி, வாணியம்பாடி, ஞாயிற்றுக்கிழமை போச்சம்பள்ளி, போச்சம்பள்ளி, திங்கக்கிழமை ஆத்தங்கரங்க, ஆத்தங்கரை. ஆமா வாரத்துக்கு 7 நாள் நமக்கு சந்தை தாங்க. புந்தாரப்பள்ளி கொந்தாப்பள்ளி வெள்ளிக்கம் நாங்க அங்க போறது இல்லைங்க. எங்களுக்கு பக்கம் ஊத்தங்கர ஊத்தங்கர போயிடுறாங்க. ஓகே ஓகே. நான் மாடு வேணும் வாங்கி கொடுப்பீங்களா? ஆ வந்தா கண்டிப்பா வாங்கி கொடுப்போம். உங்க நம்பர் சொல்லுங்க. என்னுடைய நம்பர் 99 65 65 68 68 22 22 80. இந்த நம்பர் கூப்பிட்டா போதும். ஆ போதும். நல்ல மாடு வாங்கி கொடுப்பீங்க? நல்ல மாடு வாங்கி கொடுப்போம். உங்களுக்கு என்ன தேவையோ மாடு வாங்கி கொடுப்போம். ஓகேண்ணா. ஓகேங்க சார். ஆ ஓகேண்ணா. சரிங்க. இப்போ நீ மாட்ட வரீங்களா? மாட்ட வரணும். இந்த மாடு உங்களுதுங்களா அவருதுங்களா? நம்ம மாடுங்க. எவ்வளவு சொல்றீங்க? மாடு 9000 சொல்றானே அது. அவங்க எவ்வளவு கேக்குறாங்க? 6.5 கேக்குறாங்க. 6.5 கேக்குறாங்க. ஒரு 3.5 2.5 2500 டிபிள் இருக்குது. ஆமா ஆமா. அது அத 9000 சொல்றீங்களா? ஆமாண்ணா. பெருசா எவ்வளவு சொல்றீங்க? இது மாடு ஆல் பிளாக் கருப்பு மாடுண்ணா. எவ்வளவு சொல்றீங்க பெருசு? பெருசு 12000 சொல்றேன். 12000 சின்னது? 9000 கேட்டுக்கறாங்க. ஓஹோ 2500 டிபிள் இருக்குது. ஆமா ஆமா. வளத்துறது கேட்டுப்பாங்க இருக்கோம். சரிண்ணா. இப்போ இந்த அம்மா கேட்டிருக்காங்களா? அம்மா கேக்குறாங்க. சரி சரி. சரி இத பார்த்து அனுசரிச்சு விடுங்க பாவம். சரி. ராஜாங்க நீ மாட்டே வரீங்களா? எந்த ஊர்னா? இங்க ஜிட்டானாலிங்க. ஓஹோ சரி. இந்த மாட்டு நீ கொண்டு வந்த மாடு தானா? ஆமா நம்ம மாடு தாங்க. இது எவ்வளவு சொல்றீங்க? இது வந்து 32000 சொல்றாங்க. 32000 சொல்றீங்க? இது பசு மாடா ஜெர்சியா இல்ல? இல்ல இது ஆல் பிளாக் மாடுங்க. ஓஹோ சரி சரிங்க. 32000 சொல்றீங்களா? ஆமாங்க. இது பால் கறவீங்களா இல்ல? ஆ பால் தாங்க. பால் கறவு தான். பால் ஒரு 12 லிட்டர் வருதுங்க. 12 லிட்டர் வருமா? 12 லிட்டர். சரி சரி. இப்ப வந்து எத்தனை ஈத்துங்க இது? இது வந்து 3000 ஈத்துங்க. பல் எல்லாம் பல்ல வந்து காடம் மாடுங்க. காடம் மலப்பு சுழிலாம் கரெக்டா இருக்குங்களா? ஆ சுழி பாத சுழிங்க. ஓஹோ சரி சரி சரிண்ணா. பசுல இருக்குங்க. சரி சரிண்ணா. 12 லிட்டர் பக்கமா வருமா? என்னங்க 12 லிட்டர் பக்கமா வரும் பால்? ஆ 12 லிட்டர் வருங்க. சரி சரி சரி. எவ்வளவு விட்டலாம் ஃபைனலா? இது ஒரு 20000 தான் விடலாம் ஃபைனலா. ஓஹோ நிறைய கேக்குறாங்க. யார் யார் எவ்வளவு கேட்டிருக்காங்க? ஆ கேட்டிருக்காங்க. வேற 25 கேட்டிருக்காங்க. நீங்க கூட தான் வச்சிருக்கீங்க. இன்னும் 2 ரூபாய்க்கு எதிர்பார்க்கறாங்க. சரி சரி. ஆமாங்க. நீங்க வேற ஏதாவது சந்தைக்கு போறீங்க? காரியம் இது குந்தார்பள்ளி போறோம். ஓஹோ கெளமானம் போறோம், சந்தாபுரம் போறோம். ஓஹோ ஆபர்வட்டில போறோம், ஈரோடு சந்தையும் போறோம். ஈரோடு சந்தை வரீங்க? எல்லாம் சந்தை போறாங்க. குந்தார்பள்ளி கொஞ்சம் ஃபேமஸான சந்தை இருக்கும். என்னங்க குந்தார்பள்ளி கொஞ்சம் ஃபேமஸ்? ஆமா குந்தார்பள்ளி இல்ல அது குந்தார்பள்ளி இல்ல இது ஃபேமஸ் சந்தை. ஃபேமஸ் தான். ஓகே ஓகேண்ணா. சரி ஓகேண்ணா. ஆ சரி.